உணர்ச்சிகளையும் எண்ணங்களையும் ஒரு சமநிலைப்படுத்துறது தான் ஒரு சரியான ஒரு வழிமுறையா, இல்லை அடக்கிறது சரியான வழி? அடக்கவும் முடியாது, சமநிலவும் பட்ட முடியாது. கடல் பொங்குது தெரியுமா, பொங்கும் போது அதை அடக்க முடியாது, அதுவே பொங்கி அதுவே அணைஞ்சு போயிடும். அது மாதிரி உனக்கு அதே மாதிரி எழும்பும், அதே மாதிரி அது அழியும். நீயா அதை அழிக்க முடியாது, நீயா அது ஒன்றும் பேலன்ஸ் தட்டில் போட்டு ஏ சமமாக இரு நீ தராசு நான் பார்க்குறேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இந்த மாதிரிலாம் ஏமாற்றக்கூடாது. அது இப்போ என்ன தான் பண்ணுறதுங்க? ஒன்றும் பண்ண முடியாது, தியானம் மட்டும்தான் அதுக்கு ஒரே வழி. மனம் ஒரே நிலையில் நின்னா அது சமநிலை. ஒரே நிலையில் நிற்காத சந்தோஷத்தில் குச்சிதுன்னா அது ஒரு நிலை, துக்கத்தில் விழுந்துச்சுன்னா அது ஒரு நிலை. இந்த ரெண்டும் இல்லாத சமநிலையில் நிற்கணும்னா தியானம் மட்டும்தான் ஒரே வழியை தவிர வேறு எதாலையும் அது சமநிலையில் நிற்காது. அதுக்கு தான் மகான்லாம் சொன்னாது, பா சாதாரணமாக குரங்குடாதுன்ட்டான். மனம் ஒரு மனசு ஏன்னா அது குரங்கு மட்டும்தான் ஒரு கலையில் நிற்கும், ஒரு கலையில் குச்சிடும், திருப்பி இன்னொரு கலையை குச்சிடும், ஒரு இடத்துல நிற்காது. அதே மாதிரி இந்த மனம் ஒரே எண்ணத்தையும் யோசிக்காது, கோடி எண்ணத்தை சேர்த்துக்கும், குரங்கு மாதிரி இருக்குதுண்ணா. அப்போ மகான் சொன்னது உண்மையா, நம்ம சொல்கிறது உண்மைன்னா மகான் சொன்னது தான் உண்மை. நம்ம 1000 புலிவும் கிடப்போம், நமக்கு அதான் தோல்ல. மகான்கள் எல்லாரும் போய் பேச மாட்டான், அவன் தான் மகான். அவனுக்கு பொழுப்பு கிழப்பு இந்த உலகத்தில் தேவை கிடையாது. அவன் வீடு வாசல் பங்களாலாம் கட்ட வந்து காரு கீழெலாம் வாங்க வேண்டியது கிடையாது. எவனை பற்றி அவனுக்கு கடவுள் மட்டும்தான் அவனுக்கு பற்றி, உலக தெய்வதாட்சினே அவனுக்கு தேவை கிடையாது. அதனால் எவனையும் உறவு வச்சுக்கல, எவனையும் பகை வச்சுக்கிறதில்ல. நம்ம 4 பேர்கிட்ட உறவு, 4 பேர்கிட்ட பகை, இதான் மனுஷன், அதான் மகான். ஏன் இறைவனை வந்து முழுமையாக உணர்ந்தால் தான் தங்க கர்ம வினை அப்படிங்கிற ஒரு நிலையே தெரியும் அப்படின்னு சொல்லி பட்டினத்தாருடைய பாடல்கள் வந்து அது புரியுது. அது என்ன சொல்கிறாரு? என்னை திருக்கூத்தாய் இப்படி நீ ஆட்டி வைத்தாய், உன்னை அறியாமல் உய்வரோ பூரணமே. சரி, அப்போ அவர் கொஞ்சம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா கடவுளை நீ முழுசாக புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த திருக்கூத்துன்ற ஒரு இல்லை இல்லை சரியாக படிக்கணும் எப்பவுமே. அவர் என்ன சொல்கிறாரு, உன்னை அறியாததுனால நான் இந்த உலகத்தில் கூத்தாடினேன், உன்னை அறிஞ்ச பிறகு எனக்கு அந்த கூத்தெல்லாம் வரலப்பா. இது பூரண மாலையில் சொல்கிறாரு. அப்போது கடவுளை அறியணும்னா உன் கூத்தெல்லாம் நிற்கணும். நீ கூத்தாடிக்கினே கடவுளை உணரணும், கடவுளை தெரிஞ்சுக்கணும்னா ஒரு காலம் தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா சும்மா ஞானத்தில் ஏமாற்றக்கூடாது. இப்போ என்னை கூட சொல்லுவா, அந்த தாமரை செல்வி அந்த மாதிரி சொல்லுவாங்க, சாமி உங்களை ரிஷின்னு சொல்லலாமா, இல்லை ஞானின்னு சொல்லலாமா, இல்லை யோகின்னு சொல்லலாமா, இல்லை மகானுன்னு சொல்லலாமான்னு. இது எதுவுமே சொல்லாதம்மா, மனுஷன் சொல்லுமான்னு. ஏன்னா ஞானத்தை பற்றி பேசுகிறதால ஞானின்னு நினச்சிருக்காதீங்க. புக்கு படிச்சுட்டு பேசுகிறவன் இருக்கிறான், அனுபவிச்சுட்டு பேசுகிறவன் இருக்கிறான், கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஊரெல்லாம் உளர்றவன் இருக்கிறான். இதனால் இதை இவன்லாம் ஞானின்னு நினச்சிக்காதீங்க. அதனால் நான் ஞானி இல்லை, நான் ஒரு அனுபவசாலி அவ்வளோதான். ஏன்னா நான் ஞானி அந்த எனக்கு என்னத்துக்கு ஆசிரமம், நான் ஞானி அந்த எனக்கு என்னத்துக்கு பொண்டட்டி புள்ளுக்குட்டி. இது நான் ஞானின்னு சொல்லி என்னையும் ஏமாற்றிக்கணும், ஊரையும் ஏமாற்ற நான் தயாராக இல்லை. ஞானத்தை பற்றி பேசுறதால ஞானி ஆகிட்டு வரணும்னு முடிவு பண்ணிக்காதீங்க. படிச்சுட்டு பேசுறவங்கிறோம், அனுபவிச்சுட்டு பேசுகிறவன் இருக்கிறோம், பேசுறத கேட்டுட்டு பேசுகிறவன் இருக்கிறோம் இல்லையா. அதனால் இவன்லாம் ஞானி ஆகிடுவானா? ஞானின்றவன் தன் நிலையை மறந்து எல்லாத்தையும் இழந்து போகிறான் பார், அவன் தான் ஞானி. இதையெல்லாம் வேணா. இப்போ பட்டினத்தார ஞானின்னு சொல்கிறோம், அருணகிரியை ஞானின்னு சொல்கிறோம், ரமணர ஞானின்னு சொல்கிறோம், விவேகானந்தர ஞானின்னு சொல்கிறோம், ராமகிருஷ்ணர ஞானின்னு சொல்கிறோம். ஏன் எதையுமே அவங்க கூட வச்சுக்கல? எது வந்ததா வந்தது, போச்சா போச்சு. தனக்குன்னு எதையுமே பண்ணிக்கல, தன்னுடைய வம்சத்தை வளர்த்துக்கல. அதனால் அவங்கெல்லாம் ஞானிகள். நம்ம எல்லாத்தையும் பண்ணிக்கின்ன ஞானி ஞானின்னு ஏமாத்துறதா இது? நான் அது மாதிரி எனக்கு பிடிக்கிறதில்ல, அந்த மாதிரி நான் ஏமாத்துகிற வேலையும் எனக்கு வேணாம். எப்போவுமே என்னுடைய அனுபவத்தை சொல்கிறத தவிர நான் ஞானி கிடையாது, நான் வானத்திலிருந்து குதிக்கலை. சில குருமார்கள்கிட்ட நான் உபதேசங்கள் வாங்கினேன், அதை பண்ணேன், அதனுடைய அனுபவங்களை மக்களுக்கு சொல்லிங்கிறேன். இது சொல்கிறதாலேயே நான் பெரிய மகான்,
நான் ஞானி, செத்தவனை எழுப்பிடுவேன், ஏந்து ஓடுறவனை சாவடிச்சிடுவேன் அப்படின்லாம் நான் சொல்கிறது இல்லைப்பா, எனக்கு தெரியவும் தெரியாது. இல்லை, பல பேர் மனக்குழப்பத்தில் இருக்கிறவங்கள அந்த மனக்குழப்பத்திலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வர்றீங்களே, அதுவே பெரிய ஒரு அது ஞானமாக. அது இப்போ நான் பிள்ளைக்காரன் ஒரு குழப்பத்தில் இருக்கிறேன், அம்மா கிட்டே போய் ஒரு ஒப்பீனியன் கேட்குறான், அம்மா சொல்கிறாங்க இல்லைண்ணா என்ன இப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணி என்ன சொல்கிறாங்க, அந்த குழம்பு பண்ண அம்மா ஞானியா? அனுபவத்தை சொல்லிங்க. ஞானின்னு சொல்கிற தகுதி நமக்கு இல்லைன்ற, ஞானின்னு சொல்கிற தகுதி எனக்கு இல்லை, மற்றவங்களுக்கு எப்படி எனக்கு தெரியாது, எனக்கு இல்லை. நான் ஒரு அனுபவசாலி, அதெல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது. ஒரு நாள் ரெண்டு நாள் அனுபவம் இல்லை, ஒரு வருஷம் ரெண்டு வருஷம், 65 வருஷம் அனுபவப்பட்டுக்கிறேன் இல்லை. அதனால் அனுபவசாலின்னு சொல்ல மற்றவர ஞானி கோணி இதெல்லாம் சொல்லி நான் அங்கேருந்து குச்சேன் இங்கேருந்து குச்சேன், நான் செத்தவன் ஏப்பிடுவேன், செத்து பொண்ணை போய்க்கு வச்சுருவேன், இதெல்லாம் புலிகின்னு இருக்குது, நான் ஆள் இல்லை சாமி. தமிழ் ரோஜான்னு ஒரு பெண், ஆமாம், என்கிட்ட பேட்டி பேட்டி எடுத்தாங்க, என்கிட்ட பேட்டி எடுத்தது. அந்த அந்த பொண்ணு வந்து பெகைனூர்ஸில் கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறாங்க. பேட்டி எடுக்கும்போது அது என்ன சொல்லுது, சாமியாரங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு. ரொம்ப அருமையான பொண்ணு, அருமையான கேள்விகள் கேட்டது என்ன, அதனுடைய கேள்வி உலகம் புள்ள பெரிய வரவேற்பை கொடுத்தது. அது எத்தனை கோடி ஓடுச்சுன்னு எண்ண முடியாத அளவு கோடியில் ஓடி போச்சு அந்த வார்த்தை. அந்த பொண்ணு கேட்டது, கஷ்டப்படாமையே உலகத்தில் வாழணும்னா என்ன பண்ணணும்னு, அதில் நான் சொல்லியிருப்பேன் செத்து போகணுமா அப்படின்னு. அந்த செத்து போகணுன்ற வார்த்தை வந்து கோடி கணக்கில் ஓடி போச்சு. அதே மாதிரி இன்னொரு வார்த்தையும் கேட்டது எங்கிட்ட, ஒருத்தர்கிட்ட ரொம்ப அன்னி உண்ணியமா பழகிட்டு அவருடைய பிரிவை நம்ம எப்படி சமாளி, முன்னோத்திர பிடிச்சிக்கணுமா, இதெல்லாம் வந்து யோசித்து பதில் சொல்றது கிடையாது, அந்த வினாடியில் பதில் சொல்றோம். இதை அந்த பொண்ணு அங்கே சொல்லுது, இந்த மாதிரி கேள்வி வந்து கேட்கும்போது ஐயா வந்து டக்கு 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 டக்குன்னு பதில் சொல்லுவார். இதுக்கு இந்த கேள்விக்கு பதில் விடை கிடைக்குமான்னு யோசிப்போம், ஆனால் அதுக்கு உடனே விடை வச்சிருப்பார். அவர்கிட்ட வர சீடருங்க சொல்லுவாங்க, ஐயா நான் உங்களை பின்பற்றுறோம், உங்கள் வழியை பின்பற்றுறோன்னு சொல்லுவாங்க. ஐயா ஒரே பதில் சொல்லிட்டு, உங்கள் வழியை பார்த்து நீங்கள் வாழுங்க, என் வழியை பார்த்து நான் வாழறேன்னு. என் வழியில் யாரும் வாங்கன்னு அவர் சொல்லவே மாட்டார். ஏன்னா நான் இது வரைக்கும் யாரையும் சொன்னதும் கிடையாது. அந்த பொண்ணு பிகை நியூஸில் போன வாரம் பேட்டி கொடுக்குது, கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பேட்டி கொடுக்குது. அப்போது சாமியார்கள் மேலே எனக்கு ஒரு கெட்ட அபிப்பிராயம் இருந்தது, ஆனால் ஐயாவை சந்தித்த பிறகு நல்லவங்களும் இருக்கிறாங்கன்றது முடிவு பண்ணேன். எனக்கு அந்த பேட்டியை கேட்டுட்டு மன நிறைவோடு நான் வந்தேன். ஆமாம் அப்படின்னு சொல்லுது பேட்டியில் சொல்லுது. அப்போது அந்த பொண்ணுக்கு நான் நன்றி சொல்லணும்ல, அந்த தமிழ் ரோஜான்ற பொண்ணுக்கு. தஞ்சாவூர்லேருந்து வந்து என்ன கேள்வி கேட்டு, அது உலகமுள்ள பெரிய இஷ்யூ ஆகி போய் நல்ல கேள்விகளை கேட்டது. ஏன்னா நான் எத்தனையோ பேருக்கு சொல்கிறேன், நீங்கள் கேட்குற கேள்வி நம்ம தின்னமையில் பேசுகிற மாதிரி கூட உலகத்துக்கு உபயோகப்படுற மாதிரி கேள்வி கேளுங்க, சும்மானா வெட்டிக்காது. இப்போ கிருஷ்ணலீலாவை பற்றி பேசி என்ன பண்ண போகிறேன், கிருஷ்ணன் போய் ஜெயிலில் போட போகிறேன், அப்போ அது போடுறதுக்கு இல்லை. என்ன எவனோ இது பொழப்பாக எடுத்து திருடு சாமியாருங்க பண்ணினுக்கிறான்னா அதை நம்ம பேசவே கூடாது. நான் எப்பவுமே சொல்கிறேன், இன்னொரு சாமியாரை பற்றி நம்ம பேசக்கூடாது. நல்ல கேள்விகளை கேளுங்க, நான் நல்ல பதில் சொல்றேன், அது உலகத்துக்கு உபயோகப்படுற மாதிரி இருக்கணும்.